10th standard chapter 1 relations and functions example 1.21 kadarum kanidam nama channel odaya name example 1.21 represent the function f of x equal to square root of 2x square minus 5x plus 3 as a composition of two functions adhaadhe oru function f of x kudutittu adha composition of two function a elutha solir solution given modhalla kuduthirukkira andha function f of x eduthu nam modhalla eluditen அடுத்து வந்து இப்போ நம்மளுக்கு இந்த காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எழுத சொல்லியிருக்கு. ஓகே, அதனால் நான் என்ன பண்ண போனேன், லெட் எஃப் ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுதேன். அது வந்து எப்படின்னா, இந்த உள்ள வேல்யூவை அப்படியே எடுக்கேன், 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிடுதேன். எஃப் டூன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க அதை எப்படி டிஃபைன் பண்ணுதேன்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுதேன். ஸோ இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா, காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக இதை எழுதிடலாம். சரி, எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். எஃப் டூ காம்போசிஷன் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், முதல்ல இந்த எஃப் டூ எடுத்து அப்படியே எழுதுவோம், அப்புறம் இந்த காம்போசிஷனுக்கு பதிலாக ஒரு ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். சரியா, ப்ராக்கெட் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எஃப் டூ அப்படிங்கிற எடுத்து எழுதிடலாம். எஃப் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ முதல்ல சப்ஸ்டிட் பண்ணணும். எஃப் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, இந்த வேல்யூ. சரியா, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஸோ இதுக்கு திரும்ப எஃப் டூ அப்ளை பண்ணணும். சரியா, எஃப் டூனா நம்மளுக்கு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல இந்த வேல்யூ இருக்குது, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இருக்கு, அதை எடுத்து இங்கே போடணும். இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எஃப் டூ காம்போசிஷன் எஃப் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். சரியா,